ஹலோ நேயர்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு அழகு அப்படிங்கறத பார்த்தோம்னா, இளைஞர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரே தாரக மந்திரம் என்ன அப்படின்னாக்க, இழைத்தாலே இனிக்கும், இன்ச் இடுப்பழகி. இது ரெண்டு தான் அவங்களுடைய பஞ்ச் டயலாக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதாவது ஸ்லிம்மிங் 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 டயட்டிங், இது வந்து எப்பயும் எல்லா இளைஞர்களும் சொல்ற ஒரு வார்த்தை. சோ இந்த மாதிரி இழைக்கும் போது அழகா இருக்காங்களா அப்படிங்கறதையும் பார்க்கணும். சோ இன்னைக்கு நிகழ்ச்சியில இதுக்கான டிப்ஸ் தான், இழைக்கலாம் ஆனா அழகாவும் இருக்கலாம் அப்படிதான் சொல்ல போறாங்க ராஜமுரளி மேடம். வணக்கம் மேடம். வணக்கம். ஸ்லிம்மிங் அப்படிங்கிறது இப்போ வந்து பொதுவான ஒரு எல்லாருக்கும், அதாவது அவேர்னஸ் அப்படின்னாக்கா உடனே வந்து கரெக்டாக அந்த ஹைட்டு அதுக்கு தகுந்த வெயிட்டுன்னு பார்த்து இழைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப, அதுதான் ரொம்ப பாப்புலர் அமங் டீனேஜ். அதுலேயும் பார்த்தாக்கா இதில் என்னன்னாக்கா, ஸ்லிம் ஆகிறது வந்து அஃப்கோர்ஸ் அது வந்து ஒரு அழகாக இருக்கு, கரெக்டாக ஃபிகரை மெயின்டைன் பண்ணுறதுனாலும் அதுலேயும் வந்து அழகை வந்து குறையாம பார்த்துக்கணும். இப்போ ஸ்லிம் ஆனால் சில பேர் வந்து என்ன ஆகும், ஸ்லிம் ஆன உடனே அவங்களோட பியூட்டி அந்த கிளாமர் கொஞ்சம் குறைஞ்சிடும், சாம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி சாம் போன உடனே வந்து ஸ்லிம்மானா இருக்கிற ஒரு ஹாப்பினஸ் கூட யாரா பார்த்தாக்கா என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு சம் சார்ட் ஆஃப் ஒரு பாத்தட்டிக்கா ஆயிடுவாங்க, சிக் லுக் வந்துடும். அந்த மாதிரி வராம ஒரு தொய்வு அப்படிங்கிறது வரும். அதுவும் இல்லாம நல்ல ஒரு ஸ்லிம், அதாவது இழைக்கிறது, அதாவது ஸ்லிம்ங்கிறது ஒரு இனிப்பான செய்தி அப்படின்னா அது ஒரு அழக குலைக்காத இருக்கிற வரைக்கும் தான். அழகு குறைஞ்சதுன்னா அது வந்து ஒரு இனிப்பான செய்தியா இருக்கும், மறுபடியும் நம்ம சரி பேக் போயிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்களே நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. சோ அந்த மாதிரி இல்லாம நல்ல ஒரு ட்ரிம்மா நீங்க வந்து ஸ்லிம் ஆகிறதுக்கு வழிமுகளை இப்ப பார்ப்போம். அப்ப அந்த மாதிரி இழைக்கிறதுனால நம்மளுக்கு வந்து என்ன மாதிரி பிரச்சனை வருது, அதுல இருந்து நம்ம எப்படி வெளியில வரலாம் அப்படிங்கறத இப்ப பார்ப்போம். இப்போ ஸ்லிம்மாறதுக்கு நிறைய வழிகள் இருக்குன்னாலும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி ஃபாலோ பண்றாங்க. இப்போ இங்க வந்து ஃபர்ஸ்ட் வாழைத்தண்டு உடம்பு அப்படின்னு சொல்றது இல்லையா, அந்த மாதிரி வாழைத்தண்டு மாதிரி நீங்க வந்து ஸ்லிம் அண்ட் ட்ரிம் ஆகிறதுக்கு, வாழைத்தண்டு போல ஒரு உடம்பு ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம்னாக்கா, வாழைத்தண்டை எடுத்து கட் பண்ணி முதல்ல, ஆக்சுவலா வந்து வாழைத்தண்டு கட் பண்றதுங்கிறது அது ஒரு பெரிய நாக்கு, அதுல என்னன்னாக்கா ஒவ்வொரு வாட்டியும் இந்த நார் எல்லாம் வரும், ஃபைபர் ரிச், அதை எடுத்துட்டு இந்த மாதிரி மோர்ல போடணும். இல்லன்னா அது வந்து ஒரு நார் எடுக்கணும், மோர்ல போடணும். முதல்ல இந்த மாதிரி இருக்கிறத இதெல்லாம் பீல் ஆஃப் பண்ணணும், இதெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி ஆன உடனே இதை வந்து கட் பண்ணி, சில இதுல வந்து ரொம்ப நார் இருக்கும், இதுல இந்த மாதிரி பண்ணாலே இழைச்சிருவோமா? இந்த மாதிரி போட்டே இழைக்க மாட்டோம், இந்த மாதிரி போட்டு அதுக்கப்புறம் வந்து அதை ஜூஸா செஞ்சு அதை எடுத்துக்கிறது. இதெல்லாமே கைக்கு எக்ஸசைஸ் தானே, இந்த மாதிரி கட் பண்றது அது ஓகே. அது அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து கை மட்டும் சில பேருக்கு வந்து அது வந்து கைக்கும் ஒரு எக்ஸசைஸ், தட் இஸ் ஆல்சோ ஒரு இது. ஆனா இதெல்லாம் வந்து நீங்களே செஞ்சுக்கணும், யார் யார் நினைக்கிறாங்களோ அவங்களே வந்து வாழைத்தண்டை போய் வாங்கிட்டு வந்து, நடந்து போய் வாங்கணுமா? பெட்டர் வாங்கிட்டு வந்து, தட் இஸ் ஆல்சோ ஒரு எக்ஸசைஸ் இல்லையா. அதுக்கப்புறமா அதை வந்து இதை மாதிரி தோலை எடுத்துட்டு, ஏன்னா அதை இந்த லெங்க் இப்ப நான் காமிச்சேன் இல்லையா, அந்த அளவு வந்து இவங்க, இது ஒருத்தருக்கா? ஒருத்தருக்கு. ஆக்சுவலா இது ஒருத்தருக்கு இவ்வளவு ஜூஸ் சாப்பிட்டா நீங்க மறுபடியும் ஃபேட் ஆயிடுவாங்களோ நினைக்காதீங்க. இந்த ஜூஸ் நிறைய எடுத்துக்க அவங்களுக்கு என்னன்னா அவுட்லெட் எப்படின்னாக்கா, இது வந்து கிட்னி ஸ்டோனுக்கு கூட நல்லது. அந்த மாதிரி வந்து எப்படி இழைக்கிறது அப்படின்னாக்கா நம்மளுக்கு யூரின் அவுட்லெட் ஜாஸ்தி ஆகும். சோ அந்த மாதிரி வந்து உப்பு இருந்து சில சமயம் உடம்புல வந்து உப்பு சத்து ஜாஸ்தி இருந்து அவங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்ட்ரா ஃப்ளூயிட் தங்கி, அதனால வந்து சில பார்ட்ஸ் வந்து ஃப்ளூயிட் ரிட்டென்ஷன் அப்படின்னு சொல்றது அந்த மாதிரி ஆகும். அந்த மாதிரி இல்லாம இது வந்து கொஞ்சம் ட்ரிம் ஆகும், பிளஸ் வெயிட்டும் குறையும். அந்த மாதிரி நீர் கோத்துறவங்க பாத்தீங்கன்னா அவருடைய முகம் கூட வந்து பொத பொத, அதாவது சடனா வந்து பார்த்தா அத ஹெட் பாத் எல்லாம் எடுத்துட்டாக்கா அவங்களுக்கு வந்து முகம் பூர்வமே கொஞ்சம் வீங்கும், அந்த மாதிரி எல்லாம் வரும், தலைவலி வருது இதெல்லாம். சோ இந்த மாதிரி வாழைத்தண்டை உங்களுக்கு வரப்பிரசாதம் நல்லா கட் பண்ணி போட்டு, இந்த வாழைத்தண்டுல சமோ ரொம்ப நார் இல்ல. இப்ப
நார் நிறைய இருந்தாரு அதனால வந்து நல்லதா எப்படி அது? அது கட் பண்ண கஷ்டம் தான், இருந்தாலும் நல்லதுங்கிறது எது நல்லது? வாழைத்தண்டுல எது நல்லதுன்னா அடி தண்டா இருக்கிறது தான். சரி, அது வந்து நல்ல ஜூஸ் இருக்கும், நல்ல ஜூஸ் இருக்கிறது அடி தண்டு, அது ரொம்ப நல்லது. நீங்க பார்த்து வாங்குறதுன்னா அந்த மாதிரி கிடைச்சதுன்னா வாங்கலாம், மார்க்கெட்ல அதெல்லாம் கிடைக்கும். சரி, அந்த மாதிரி வாங்கிக்கலாம். இப்ப வந்து அத அரைச்சுக்கணும், அரைச்சுக்கணும். அப்படியே மோரோடைய ஊத்தி அரைச்சிடலாமா? மோரோடைய கூட விடலாம், கொஞ்சம் அந்த ஊரை போட்ட மோர்லயே அந்த இது இறங்கும் இல்லையா, அதனால அதுலயே. இது வந்து சாப்பாட்டுக்கு முன்னாடியா இல்ல சாப்பாட்டுக்கு பின்னாடியா? இது வந்து ஆக்சுவலா வந்து மார்னிங் எழுந்த உடனே சாப்பிடணுங்கிறது இல்ல. லைக் கொஞ்சம் நீங்க வந்து வாக் போறவங்களா இருந்தாக்கா, வாக் போயிட்டு வந்து அந்த டைம்ல வந்து மெயின்லி வந்து டீஹைட்ரேஷன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்ப வந்து இதை எடுத்துட்டாக்கா நீங்க சாதாரண தண்ணியை விட இது கம்மியா எடுத்துட்டாலே போறோம். வாழைத்தண்ட அரைச்சு நல்ல ஜூஸ் எடுக்கணும், ஆனா இது ஜூஸ் வந்து ஈஸியா வந்துடும். ஓகே, இது வந்து தண்ணிக்கு மாற்றா வந்து நம்ம அப்பப்ப குடிக்கலாமா எப்படி இது? இது வந்து ஆக்சுவலா வாழைத்தண்டை வந்து நீங்க ஜூஸ் எடுத்து குடிக்கும்போது தேவையான உங்களோட டேஸ்டுக்கு இதுல உப்பு எல்லாம் ஒண்ணும் போடவே வேண்டாம். இது ஒரு ஒரு கிளாஸ் கரெக்டா, ஒரு கிளாஸ் வந்துச்சு. இது வந்து ரெகுலரா இந்த மாதிரி வாழைத்தண்டு ஜூஸ் எடுத்துக்கிறது ஒன் வே. இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னாக்கா இங்க இருக்கிறது முள்ளங்கி. எல்லாம் ஒரு மாதிரி அதே கலர்ல இருக்கிறதே சொல்றீங்க, இதுக்கும் ஸ்லிம்மிங்க்கும் ஏதாவது சீக்கிரம்? முள்ளங்கி எப்படின்னாக்கா முள்ளங்கியும் அதே மாதிரிதான். முள்ளங்கி நிறைய சாப்பிட சாப்பிட நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வெயிட் எல்லாம் வந்து இது எடுக்கும், உடம்புல கெட்ட நீரை கூட. அது அது மெயின் அதுதான். இதெல்லாமே வந்து எப்படி இழைக்க வைக்கிறதுனாக்கா, ஸ்லிம் ஆகிறவங்களோட ப்ராப்ளமே வந்து வெயிட் குறையணும் அப்படிங்கிறது. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க ஓவராலா வந்து வெயிட் ரெடியூஸ் ஆகிறத விட இந்த மாதிரி உணவு இந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் எடுத்துக்கும்போது எக்ஸாக்டா எங்க வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ளூயிட் ரிட்டென்ஷன் இருக்கோ அந்த இடம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் சரியாக வெயிட் குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதனால வந்து அவங்க இழைக்கிறதுனால அவங்களோட அழகு வந்து கொஞ்சம் பாதிப்பு எதுவுமே இருக்காது. வேற நீங்க வந்து சாதாரணமா எதுவுமே இல்லாத அதாவது டயட்ல இருந்து இழைச்சாங்கன்னாக்கா அந்த அந்த மாதிரி இழைக்கும் போது அவங்களுக்கு வந்து இந்த சோர்வு பிரச்சனை வந்து என்னன்னாக்கா எப்பவுமே வீக்கா ஃபீல் பண்ணுவாங்க, சடனா வந்து எனர்ஜி ட்ரெயின் அவுட் ஆயிடும், அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு வந்து எது செஞ்சாலும் சீக்கிரமாவே எக்ஸாஸ்ட் ஆயிடுவாங்க. ஆமா, அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்து கூட விழுவாங்க எல்லாரையும் பார்த்து. அந்த எரிஞ்சு விழுறது என்ன எதனால வருதுன்னாக்கா ரொம்ப வந்து பசி இருந்து அவங்க சரியா சாப்பிட முடியாது அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களே அறியாம அவங்களுக்கு வந்து ஒரு எரிச்சல் வந்துடுறது. இந்த மாதிரி எல்லாம் இல்லாம நீங்க வெயிட்டும் குறையலாம். அதே சமயத்துல வந்து இப்போ பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் எடுத்துட்டாங்கன்னா அதை அப்படியே ஸ்கிப் பண்ணாத, கரெக்ட். நீங்க இந்த மாதிரி ஒரு ஜூஸும் எடுத்துட்டு லைக் புழுங்கலரிசி இல்லையா, சீரியல்ஸ் எடுத்துக்கு பதிலா எடுத்துக்கிறோம் இல்லையா, அதுக்கு பதிலா புழுங்கலரிசிய கஞ்சி மாதிரி போட்டு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறது. புழுங்கலரிசி நெய் கஞ்சியா போடணுமா? நெய் கஞ்சி, கஞ்சினாலே ஆக்சுவலா அது வந்து ஒரு ரவையில செய்யறது. ஆமா, அந்த மாதிரி ஒரு புழுங்கலரிசி கஞ்சியை வந்து நீங்க இது மாதிரி எடுத்துட்டு ஒரு பிரேக்ஃபாஸ்ட். அதுல மோர் ஏதாவது விடலாமா? புழுங்கலரிசி கஞ்சி அவங்க உங்க டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி பாலும் இல்லட்டா மோரும் இல்ல பால் இன்னும் கொஞ்சம் வந்து ஃபேட் ஜாஸ்தி ஆகும் சொல்லுவாங்களா அதுக்காக? இல்ல, இவங்க மெயின் வந்து ஸ்லிம் ஆகணும்ன்றவங்க எல்லாத்தையும் கட் பண்ண கூடாது. டெய்ரி ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கறது வந்து தனியா கண்டிப்பா ரெகுலரா எடுத்துக்க வேண்டிய ஒண்ணும், அதனால கொஞ்சம் பால் எடுத்துட்டாலும் பரவாயில்ல. இப்ப இதுல வந்து நம்ம கொஞ்சம் வாட்டர் விட்டு வாழைத்தண்டு ஜூஸ் அப்படியே சாப்பிட முடியும். இது வந்து இது ஒரு காரமா இருக்கும். ஆமா, காரம் இருக்கும் கொஞ்சம் வந்து நமக்கு அவ்வளவா பிடிக்காது. பச்சையா சாப்பிடு இந்த பச்சையா இந்த முள்ளங்கி ஜூஸ் சாப்பிடுறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும், அதனால இதுக்கு வந்து கூட நீங்க எலுமிச்சம்பழ ஜூஸ் பிழிஞ்சுக்கணும். ஓகே,
முள்ளங்கி ஜூஸ் ஒரு நாள், வாழைத்தண்டு ஜூஸ் ஒரு நாள் அப்படி எடுத்துக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும்னாக்கா உடம்பும் இணைக்கும், பிளஸ் நீங்க எனர்ஜி ட்ரெயின் அவுட் ஆகாம தொஞ்சு போகாமையும் இருக்க முடியும். ஃப்ரெஷ்ஷாகவும் இருப்பாங்கல்ல, அதான் எனர்ஜி ட்ரெயின் அவுட் ஆகாது இல்லையா? கொஞ்சம் அட்வர்ஸ் எஃபெக்ட் ஸ்விம்மிங்ல பாத்தீங்கன்னா நிறைய சுருக்கங்கள்லாம் விட ஆரம்பிச்சிடும். இல்ல அதெல்லாம் தான் அப்ப ஏஜ் ஜாஸ்தி மாதிரி தெரியும். அது மெயினா வந்து இழைக்கிறதுங்கிறது ஒரு எல்லா வாட்டர் லெவல் எல்லாம் குறைஞ்சு போயிடுதுனாக்கா நம்ம தேவையான வாட்டர் இல்லைனாலுமே அது வந்து அந்த அழகு குறையும் இல்லையா? வாட்டர்ங்கிறது ரொம்ப முக்கியம். டீஹைட்ரேஷன்ங்கிறது ஆயிடுத்துனாக்கா அந்த சுருக்கங்கள்லாம் வர ஆரம்பிக்கும். பொதுவா வந்து ட்ரையான ஸ்கின்னுக்கே என்ன அழகா ஆகணும்னா மறுபடியும் நீங்க நிறைய தண்ணி குடிங்க, நிறைய ஜூஸ் எடுத்து குடிங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா? மாய்ஸ்சர் இருக்கணும். அந்த மாதிரி வந்து இவங்க தண்ணிய உடம்புல இருந்து நிறைய வந்து போயிட்டு டீஹைட்ரேட் ஆயிடுறது, இதை காம்பன்சேட் பண்ற மாதிரி நம்ம இந்த மாதிரி ஜூஸ் பிளஸ் எனர்ஜி கிவிங்க. இது வந்து முள்ளங்கி முள்ளங்கிலையும் கொஞ்சம் லைனா போட்டுக்கணும். இல்ல வெள்ளை முள்ளங்கி தான் யூஸ் பண்ணணும். ஏன் அப்படி? சிகப்பு முள்ளங்கிக்கு வந்து அதாவது இந்த அளவு பவர் கிடையாது, அதனால இதுல வந்து நீங்க எலுமிச்சம்பழ ஜூஸ் ஒரு அரை மூடி அப்படி புரிஞ்சுக்கலாம். இதுல கொஞ்சோண்டு உப்போ இல்ல அவங்க டேஸ்டுக்கு உப்பு போட்டுக்கலாம், மோர் விட்டுக்கலாம், கருவேப்பிலை அது மாதிரி டேஸ்டியா கூட செஞ்சுக்கலாம். ஓகே, பட் பேஸ் வந்து முள்ளங்கி தான். ஓகே, சோ வாழைத்தண்டு முள்ளங்கி. அடுத்ததான் பாத்தீங்கன்னா இங்க வந்து கருவேப்பிலை. கருவேப்பிலை என்ன பண்ணலாம்னாக்கா தண்ணியை கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சுட்டு சரி இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரெயிட்டா அப்படியே கொதிக்க வச்ச தண்ணியில கருவேப்பிலைய போட்டுறது. கருவேப்பிலை தலைமுடிக்கு மட்டும்தான் நினைச்சேன், உடலுக்கும் அது. சோ இப்போ வந்து அந்த வாட்டர் ஹீட் ஆகட்டும், அது ஹீட் ஆன உடனே இந்த கருவேப்பிலையும் அதை போடுவோம். போட்டு கொஞ்ச நேரம் இருந்த அப்புறமா அதை எடுத்து நம்ம வேற ஒரு கிளாஸ்ல டிரான்ஸ்பர் பண்ணி காமிப்போம். கருவேப்பிலை ஜூஸ், கருவேப்பிலை ஜூஸ், அதுலயும் தேவையான நீங்க லெமன் புழிஞ்சுக்கலாம். லெமன் வந்து உங்களோட ஆப்ஷன். இப்போ இது தவிர இப்ப நீங்க கேட்டீங்க இந்த மாதிரி வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆறவங்கெல்லாம் சடனா வந்து எது அதாவது சீக்கிரம் எரிச்சல் வந்துடுறது, அவங்களால வந்து ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸா ஃபீல் பண்ணுவாங்க, இரிட்டேட் ஆறாங்க அப்படின்லாம். இதுக்கெல்லாம் மெயின் காரணம் அவங்களுக்கு வந்து எனர்ஜி போகிறது ஒண்ணு, பிளஸ் வந்து அவங்க இழைக்கும் போது அவங்க வந்து அந்த அழகு கொஞ்சம் கம்மி ஆயிடுது. யாரன்னா பார்த்துட்டு அவனோட பியூட்டி குறைஞ்சு போயிடுது நீ இழைச்சா கூட அப்படின்னு சொல்லும் போது, ஈவன் அதுவே வந்து ஒரு இழைக்கிறதுன்றது ஒரு இனிப்பா இருந்தாலும் இந்த மாதிரி அழகு போயிட்டு அப்படிங்கிறது ஒரு கசப்பு தானே. கண்டிப்பா. சோ அதனால வந்து அவங்க கொஞ்சம் இரிட்டேட் ஆயிடுவாங்க. இந்த மாதிரி இரிட்டேஷன் அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு வந்து லைக் இந்த பிளவர்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ இது வந்து தாமரை, ரோஸ் பிங்க் கலர். ஓகே, அது இது வந்து வெள்ளை கலர் தாமரை. தாமரை, சோ தாமரை பூக்கள், அப்புறமா வந்து ரோஸ்ல வந்து இந்த மாதிரி கலர்ஃபுல் ரோஸ், இந்த பட்டன் ரோஸ் சொல்லுவாங்க, இந்த ரெட் நல்ல பிங்க்லயே ஒரு டார்க் ஷேட்ல இருக்கிற ரோஸ், இந்த மாதிரி வந்து பூக்கள் எல்லாம் இருக்கு இல்லையா? இந்த பூக்களை என்ன பண்ணணும்னாக்கா இப்ப இங்க வாட்டர் வச்சிருக்கோம், இன்னும் கொஞ்சம் நிறைய தண்ணி வச்சுட்டு நான் அதையும் கொஞ்சம் செஞ்சு காமிக்கிறேன். இதை எப்படி நம்ம போடணும் அப்படின்னாக்கா இப்போ இந்த தாமரை இருக்கு இல்லையா? ஆமா, தாமரை வந்து நல்லா விரிச்சுக்கணும். தாமரை வந்து இப்ப வந்து மலர்கள் எல்லாம் வந்து பார்த்தாலே எவ்வளவு மென்மையா இருக்கும், அந்த மாதிரி ஒரு மென்மையான குணம் நம்மளுக்கு வரணும். அப்பதான் நம்மளோட அழகு வந்து மேல மேல மெருகேறும், காமிக்கும், மெருகேறும். நம்ம வந்து ஃபேஸ்ல வந்து ஒரு சாந்தம் இருக்கும், அந்த மாதிரி ஒரு அமைதி இருந்ததுனாலே அழகு மேல கூட்டி காமிக்கும். சோ இத நல்லா பிரிச்சு அந்த நெக்டர், அதாவது அந்த
மகரந்தம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. இது என்ன பண்ணணும்னாக்கா, வாட்டரை வந்து ஒரு கொஞ்சம் நல்லா கொதிச்ச உடனே அதை எடுத்து ஒரு ஒரு பாத்திரத்துல மறுபடியும் போட்டுட்டு இந்த நெக்டர் அந்த மகரந்தம் அப்படிங்கிறாங்க இல்லையா, இந்த மொத்தம் அது படும்படியா இப்படி திருப்பி வைக்கணும் தண்ணியில, அப்படி டிப் பண்ணி வச்சிடணும். வச்சுட்டு இந்த காம்பெல்லாம் எடுத்துடலாம். வச்சு அதை வந்து மூடி வச்சிடணும். ஒரு அதாவது ப்ரீவியஸ் நைட்டே நீங்க பண்ணிடலாம். பண்ணிட்டானாக்கா மறுநாள் மார்னிங் இருந்து இந்த தண்ணியை குடிச்சிடுறது. ஓஹோ, இது என்னன்னா ஒரு பெரிய ஒரு மனசுக்கு ஒரு அமைதியை கொடுக்கறது. நீங்க சொல்ற மாதிரி ஒரு பிபி லெவல் ஏறி இவங்க ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ் ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அதுக்கும் நல்லது. அதே மாதிரி அதே தண்ணிய வந்து இழந்த அழக நம்ம வந்து மீண்டும் பெறதுக்கு எதனா பாக்கெல்லாம் போடும் போதும் அந்த கொஞ்சம் வாட்டர் எடுத்து ஃபேஸ்ல போட்டுக்கிறதும் அந்த மாதிரி ஒரு சாஃப்ட்னஸ் நம்மளுக்கு கொடுக்கும். இது எதுக்காக நீங்க வந்து இந்த மகரந்தத்தை இல்ல அப்பதான் வந்து அதுக்குதான் அந்த 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 இதோட வந்து இறங்கி அந்த எசன்ஸ் இறங்கினாதான் அது வந்து மோர் பவர்ஃபுல். இப்ப வந்து நான் அந்த மாதிரி இல்லைன்னா நீங்க வந்து இந்த எதையெல்லாம் அப்படியே லூஸாவே விற்பானே அப்படியே வாங்கி அதை போடலாமா அப்படின்னு வரும் இல்லையா, அந்த மாதிரி செய்யக்கூடாது. நீங்க ஒரு ஃபுல் லோட்டஸ், அதுவும் வந்து மொட்டை வாங்கி பிரிக்கணும். வாங்கி அதை பிரிச்சு அது உள்ள இப்படி டிப் பண்ணி வச்சிடணும். இப்ப வந்து நம்ம அதை செஞ்சு காமிக்கலாம். புதுசு புதுசா என்னன்னு சொல்லி கொடுக்குறீங்க இல்ல, நீங்க லோட்டஸ் பாத்திருப்பீங்க அது புதுசு. இப்ப இதுல வந்து இத வந்து இப்படி திருப்பி வச்சிடறேன், இந்த காம்ப எடுத்துடுறோம். இந்த தண்ணிய கொஞ்சம் சுட வச்சுதான் விடணுமா தண்ணி, அது என்ன நம்ம குடிக்க போறோம் இல்லையா, சரி டு பி ஆன் தி சேஃப் சைடு. அதுவும் இல்லாது கொஞ்சம் ஹாட்டா இருக்கும் போது விட்டாதான் அது இறங்கும். இது வந்து சிகப்பு லோட்டஸ். அடுத்தது வெண்தாமரை. வெண்தாமரை ரோஸ் கலர் தாமரை, அப்புறமா வந்து நல்ல சிகப்பு நிற ரோஜா, ரோஜா நல்ல பிங்க்லயே டார்க் பிங்க் ரோஜா, இது எல்லாமே நீங்க பூச்சு மேல் பூச்சுக்கு நம்ம யூஸ் பண்றது நம்ம தெரியும். ஆனா அந்த எதுவுமே எந்த ஒரு அழகுக்கு நம்மளுக்கு கிடைக்கிற பலனுமே ஒரு வெளி பூச்சினால மட்டும் அது முழுமை ஆகாது. கரெக்ட், அது எல்லாமே நம்ம அந்த உள்ளுக்கு எடுத்துக்கும் போதுதான் அதோட முழு பலனுமே நம்மளுக்கு கிடைக்கும். சோ இப்போ அடுத்துதான் இதை வந்து இப்போ இப்படி திருப்பி வச்சிடுறேன். வச்சுட்டு அதுல இந்த வாட்டரை விடுவோம். இது பேர் என்ன, ஃப்ளவர் தெரப்பியா? அரோமா தெரப்பி வந்து ஆயில் தானே சொல்றாங்க இல்லையா. இது எப்படின்னா நம்ம வந்து வெளியில எடுத்துட்டு நம்ம அழக மேல மெருகேற்றிக்கிறது. ஸோ பிங்க் இது இது ரெண்டும் ஓவர். இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த ரோஸ். வயசே இல்ல எல்லாருமே அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருக்குமே அது வந்து ஒரு பிடித்தமான விஷயமா இருக்கு அந்த டாபிக் தான் இப்ப. ஆமா, சோ இப்ப இந்த மாதிரி அடுத்ததா இந்த ரெட் இதுலயும் விடுறோம். இப்ப அது நல்லா கொஞ்சம் பாயில் ஆன உடனே இந்த கருவேப்பிலைய போடணும், அதுல போட்டுரும். கருவேப்பிலை எதுக்கு அப்படின்னாக்கா, கருவேப்பிலை வந்து கொழுப்பு எடுக்கும், பிளஸ் வந்து அயர்ன் டெபிஷியன்சிக்கு நல்லது. ஏன்னா பொதுவா இந்த மாதிரி ஸ்லிம் டவுன் ஆகும்போது உங்களுக்கு வந்து லைக் அனிமிக் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ கருவேப்பிலை வந்து கொலஸ்ட்ராலையும் எடுத்து அவங்களுக்கு வந்து அயர்ன் டெஃபிஷியன்சிலேருந்தும் ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஓகே, அது கொஞ்சம் வாட்டர் பாயில் ஆனோடனே அதை ஆக்சுவலாக வந்து முதல்ல வந்து ரெகுலராக செஞ்சிருந்தாலும் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து ஆல்டர்னேட் டேஸ் எடுத்துக்கலாம்.
அதுக்கப்புறம் வந்து வாரத்துல ரெண்டு நாள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து யூ கேன் மேக் இட் லைக் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். நான் பிரேக்ஃபாஸ்டுக்கு பின்னாடி இதை வந்து சில பேர் வந்து கஞ்சி எடுத்துப்பாங்க, காஃபி எடுத்துப்பாங்க, டீ எடுத்துப்பாங்க. சோ அந்த மாதிரி இதுக்கு பதிலாக இதை எடுத்துக்கலாம், இல்ல ஈவினிங் டைம்ல எடுத்துக்கலாம். இதுக்கெல்லாம் வந்து ஏர்லி மார்னிங்கே எடுத்துக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ இந்த கருவேப்பிலைய எடுத்து வச்சிடும், அப்புறம் அதை வந்து ஃபில்டர் பண்ணி காமிக்கிறோம், கொஞ்சம் அதுலயே இருக்கட்டும். இப்ப அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்ஃபெக்ட் வெயிட் மெயின்டைன் பண்ணணும்னாக்கா இது என்னன்னாக்கா கொள்ளு, குதிரை சாப்பிடுறது கொள்ளு. வாணலியில போட்டு வறுத்துக்கிறோம், கொஞ்சம் நல்லா வறுக்கணும். இந்த கொள்ளு வந்து எந்த மாதிரி ஒரு எஃபெக்ட்னா, கொள்ளு சாப்பிட்டுட்டு நம்ம வந்து கொள்ளு தண்ணி, அதாவது கொள்ளு நல்லா வறுத்துட்டு அதுல தண்ணி விட்டு அந்த ஜூஸ் எடுத்துக்கணும். அது ஒரு ஒரு டம்ளர் நீங்க எடுத்துக்கிறீங்கன்னாக்கா, இப்போ குதிரை வந்து எப்படி ஃபாஸ்டா நடக்கிறது, எப்படி ஒரு ட்ரிம்மா இருக்கு, அந்த மாதிரி நம்ம ஆகணும்னாக்கா அதே மாதிரி வந்து நம்ம வாக் பண்ணணும், ஜாகிங் பண்ணணும். அந்த மாதிரி இப்ப கொள்ளு ரசம் தான் நம்ம சாப்பிடுறோமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பின்னாடியே நிறைய ஃபீஸ்ட் ரெகுலரா எடுத்துக்கிறது, நிறைய கிரீம்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறது, இதெல்லாம் பண்ணீங்கன்னாக்கா எப்படி இருந்தீங்களோ அந்த மாதிரி ஆயிடுவேங்க. சோ கொள்ளு வறுத்து அதுல தண்ணி விட்டு அது நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா வந்து அந்த வாட்டர் வந்து ஜஸ்ட் பிளெயினா அந்த வாட்டர் மட்டும் எடுத்துக்கிறது, அது வந்து டேஸ்ட் வந்து நம்மளுக்கு சாப்பிடும்படியா இருக்கும். அது இப்ப வந்து முள்ளங்கி ஜூஸ் மாதிரி சாப்பிடுறதெல்லாம் கஷ்டம் கிடையாது. சோ அந்த கொள்ளு வாட்டர் ஒரு நாள் அப்படியே வெறும தண்ணி விட்டு குடிக்கலாம், நல்லதான் இருக்கும். அது ஜஸ்ட் லைக் பிளெயின் வாட்டர், அது வந்து பெரிய டேஸ்டியாவும் இருக்காது, டேஸ்ட்லெஸ் தான் இருக்காது. சோ அப்படியே எடுத்துக்கலாம். அந்த டேஸ்ட்ங்கிறது உங்களுக்கு வேணும்னாக்கா அதுல கூட நீங்க மோர் தான் கலந்துக்கலாம். அதுக்கு வந்து டேஸ்ட்டுக்கு நீங்க பண்ண ஆரம்பிச்சுட்டீங்கன்னா அகைன் வெயிட்டு போடணும் போடும். சோ டேஸ்ட் பார்க்காம வாட்டரை நீங்க கன்சியூம் பண்ணணும்னு வச்சு அது ஒரு வாட்டரா அது கொதிக்கட்டும். இப்ப கொள்ளிலே ஸ்ப்ரவுட் எல்லாம் வருது இல்ல, இப்ப முளைக்கட்டினது அது வாங்கி சாப்பிட்டா அதனால ஏதாவது நமக்கு, அது வந்து எப்படின்னா சப்ஸ்டிடியூட் ஃபார் ஃபுட். சரி சரி சரி, சப்ளிமெண்ட் மாதிரி. ஆமா, ஒரு சப்ளிமெண்ட். இப்ப நீங்க இலைக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்து நீங்க ஒரு ஃபுட் ஒரு சாட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து ஒரு தால் எல்லாமே ஸ்ப்ரவுட்ஸ் தான் எடுத்துக்கிறது. ஏன்னா அது வந்து வெயிட் ஆட் ஆகாது, ஃபைபர் நிறைய இருக்கும் அப்படிங்கறதுனால வந்து ஸ்ப்ரவுட்ஸ் ப்ரோட்டீன்ஸ் நிறைய கிடைக்கிறது. எல்லா ஸ்ப்ரவுட்ஸுமே யூ டோன்ட் ஹவ் டு குக், மெயினா வந்து பச்சையா எடுத்துக்கிறது, ஃப்ரையா பண்ண முடியாத அப்படியே எடுத்துக்கிறது. அது கூட வந்து எல்லாமே பச்சை காய்கறிகள் எல்லாம் போட்டு சாப்பிடறதுனால அதை எடுத்துக்கிறது நல்லது. ஆனா இந்த மாதிரி இந்த ஜூஸ் எடுத்துக்கிறது வந்து நம்ம வெயிட்டை கரெக்டா வருது, அது வந்து நம்ம மெயின்டைன் பண்றதுக்கு தான், அதாவது ஃபுட் சப்ளிமெண்ட். இது எப்படின்னாக்கா ட்ரிம் ட்ரிம் யுவர் ஓகே பாடி ஆஃப்டர் ஸ்லிம்மிங். ஓகே, அப்படி வச்சுக்கலாம். ஸ்லிம் பண்ணின அப்புறமா நீங்க இழைத்தாலும் அழகு அப்படின்ற, இழைச்சதுனால அழகு இல்ல அப்படி குறையறதும் இல்லாம இழைத்தாலும் அழகு அப்படிங்கறதுக்கு நீங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. அந்த தண்ணி கொதிச்ச உடனே இது வந்து பார்லி, பார்லி வாட்டர் நார்மலா எல்லாருமே சாப்பிடுவாங்க இல்லையா, அது மாதிரி பார்லியும் நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை போட்டு அதையும் கொதிக்க வச்சு அதையும் எடுத்து வச்சுக்கிறது. டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 7-8 டைப்ஸ் ஆஃப் ஜூஸ் வாட்டர் என்னென்ன அப்படின்னு பாக்கலாம். இப்போ வாழைத்தண்டு, முள்ளங்கி, இது வந்து கருவேப்பிலை. கருவேப்பிலை இதையும் விட்டு காமிக்கலாமா, வாசனையா இருக்கும் இந்த வாட்டர். கருவேப்பிலை வாசனை உங்களுக்கு தெரியும். இது எவ்வளவு நேரம் இருக்கணும்? இதுல வந்து ஆக்சுவலா வந்து 2 hours இருந்தாதான் அது நல்ல ஒரு சோக்கிங் லெவல்ல வந்து உங்களுக்கு அது கரெக்டா இறங்கும். இப்ப நம்ம வந்து உடனே இத ஃபில்டர் பண்ணிட்டோம், இப்படி பண்ணக்கூடாது, கொஞ்ச நேரம் இருக்கும், கொஞ்ச நேரம் இருக்கலாம். இது எல்லாமே அப்படிதான். இப்ப இந்த வெள்ளை தாமரை, ரோஸ் தாமரை, ரோஜா பூ, ரெட் ரோஸ், பிங்க் ரோஸ் எல்லாமே இது எல்லாம் பிளஸ் வந்து இப்ப இங்க கொள்ளு வாட்டர் கொதிச்சுட்டு இருக்கு. அடுத்தது வந்து அது கொஞ்சம் கொதிச்ச உடனே பார்லியை வறுத்துட்டு பார்லி வாட்டர் எடுப்போம். இது எல்லாமே நீங்க செஞ்சாலும் உங்களுக்கு வந்து
அழகு அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ரைட்டா இந்த வாட்டர் எல்லாம் நீங்க சாப்பிட்டுட்டு ரிட்டென்ஷன் ஆஃப் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்றது அதெல்லாம் குறைஞ்சதுனாலும் அழகு வந்து இளைச்சதுனால போன அழகு கொஞ்சம் குறையதான் குறையும். ஏன்னா நம்ம ஒரிஜினலா ஒரு பாடி ஃப்ரேம்ங்கிறது பான் ஃப்ரேம் ஒண்ணு இருக்கு. அந்த பான் ஃப்ரேம்ல இருந்து வந்து ஒரு அண்டர் கம்பல்ஷன் அது வந்து கொஞ்சம் குறைஞ்சதுனாக்கா மாறிதுன்னா அதோட நேச்சுரலா அதுக்கு இருக்கிற பியூட்டி குறையதான் அதோட இல்லாம ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டியும் போயிடும். உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க வந்து எப்படியுமே வந்து ஒரு டெய்ரி ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கறது குறைக்காம நீங்க எடுத்துக்கணும். சரி, அளவா எடுத்துக்கணும். அது வந்து நீங்க யூ கேன் டிசைட். அதாவது தயிர் அப்படிங்கறது ஒரு நாளைக்கு கண்டிப்பா எடுத்துக்கணும். இப்ப என்னென்னலாம் நம்ம சொல்லியிருக்கோமோ அது எல்லாமே அப்ளிகேஷன் ஓரியன்டாவும் நீங்க யூஸ் பண்ணலாம். இப்ப வந்து வெள்ள தாமரை தண்ணி இருக்கு. இந்த தண்ணியை வந்து நீங்க வந்து கொஞ்சம் மோர் ஃப்ராக்ரன்ஸ் கொடுக்கறதுக்கு லைக் எந்த மாதிரி ஒரு வாசனை சாமானோ இல்லைனாக்கா ஒரு கடலை மாவு கூட கொஞ்சம் பால் இதெல்லாம் கலந்து பேக் மாதிரி போட்டுக்கலாம். இதுவும் அதே மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ ரெட் ரோஸ் வந்து வாட்டரை வந்து நீங்க ரோஸ் மில்க் மாதிரி அந்த மாதிரி குடிச்சுக்கலாம். பாலோட அதை கலந்து ஆக்சுவலா வந்து கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சளை கலந்து போட்டுட்டீங்கன்னா முகத்துல இருக்கிற மார்க்ஸ் எல்லாம் அது எடுக்கும். அதாவது ஒவ்வொரு பூக்களுக்கும் என்னென்ன தன்மை இருக்கோ அது வந்து மாறாதது அழகு சம்பந்தமா அப்ளிகேஷன்ல. ஆனா அது வந்து அழகு குறையும் அப்படிங்கறது இழைக்கும் போது குறையறத திருப்பி நம்மளுக்கு மீட்டு கொடுக்கறதுக்கு அந்த ஒரு மென்மையான சருமத்தை கொடுக்கறதுக்கு இந்த வாட்டரை நம்ம கன்சியூம் பண்ணும்போது பழைய ஸ்கின் அதாவது உங்களுக்கு வந்து அந்த கிளாமர் எல்லாம் குறைஞ்சிருக்கு இல்லையா அதெல்லாம் மறுபடியும் நம்மளுக்கு வரத்துக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு ரீகெய்னிங் எடுத்துக்கிறது பிளஸ் இதெல்லாம் வந்து அப்ளிகேஷன்ல நீங்க யூஸ் பண்றது முக்கியம். சரி, இப்ப நம்ம கொள்ளு தண்ணியை வந்து வடிகட்டி ஃபில்டர் பண்ணிக்கலாம். கொள்ளு வந்து வறுக்கணும், ஆனா பார்லி வந்து வறுக்கவே வேண்டாம். ஆக்சுவலா இந்த கொள்ளு பார்லி இதெல்லாம் ஒரு வாட்டி ஃபில்டர் பண்ணினோம்னா மறுபடியுமே வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கெட்டெல்லாம் போகாது இல்லையா? அது இல்ல இல்ல, அந்த கொள்ளு வந்து திருப்பியுமே தண்ணி விட்டு ஓஹோ அதை கொதிக்க வச்சு செகண்ட் டைம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வாட்டரை வந்து நீங்க இப்படியும் குடிக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு டேஸ்ட் வேணும்னாக்கா அதுல கூட வந்து அதுக்குன்னு வேற பால் மோர் அந்த மாதிரி ரொம்ப ஹெவியா இருக்கிறத போடாம கொஞ்சமா உப்பு லெமன் கருவேப்பிலை கொத்தமல்லி இந்த மாதிரி எதனா போட்டு அப்படியே குடிக்கிறது. குடிச்சிட்டு ஸ்டார்ட் ஃபார் அ வாக். அடுத்தது வந்து இந்த பார்லி வாட்டரை பார்ப்போம். இப்போ வந்து உங்களுக்கு ட்ரிம்மிங் ஸ்லிம்மிங் அதுலாம் எதனா டவுட் இருக்கா? ஒரு கேள்வி ரெண்டு கேள்வி ஒரு கேள்வி ரெண்டு கேள்வி இல்ல, ஆக்சுவலா நல்லா கிளியர் ஆயிடுச்சு, ஒன்னும் பிரச்சனையே இல்ல. இதெல்லாம் யூஸ் பண்ண அப்புறம் தான் நிறைய கேள்வி வரும் நினைக்கிறேன். இப்போ நீங்க யூஸ் பண்ண போறீங்க, கண்டிப்பா நிறைய கேள்வி வருது. ஓகே, யூஸ் பண்றதுக்காக தானே சொல்றோம். நம்ம முதல்ல நான் ஃபாலோ பண்ணதான் எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஷியர் ஷியர், ஃபாலோ பண்ணிட்டு நீங்க சொல்லுங்க. அப்புறமா எல்லா பேக்ஸ் எல்லாமே போட்டுட்டு அதோட பலன் எப்படி இருந்தது அப்படிங்கிறது இல்ல. பார்லி வாட்டர் வந்து ஆஸ் இட் இஸ் வந்து அப்படியே நம்ம இருத்துக்கலாம். அதை வடிக்கட்ட கூட வேண்டாம், அப்படியே எடுத்துக்கலாம். அது வந்து ஃபில்டர் பண்ணணுங்கிறது இல்ல. அது ஒண்ணு ரெண்டு அதுல விழுந்ததுன்னா கூட அதை நம்ம சாப்பிட்டோம்னா கூட ஒண்ணு நோ ப்ராப்ளம். சரி, சோ வெரைட்டிஸ் ஆஃப் ஜூஸ் டு ட்ரிம் யுவர் பாடி. அப்புறம் வந்து நல்ல அழக வந்து மேல மேல கூட்டி காமிக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து இழந்த அழக மீட்டு கொடுக்கறதுக்கு இந்த ஸ்லிம் ஆனவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஜூஸ் வந்து ரொம்ப அவசியம். அவங்க எல்லாருமே எடுத்துட்டாருனாக்கா அது ரியலா வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே, இப்ப வந்து நம்ம பார்லி ஜஸ்ட் அப்படியே ஃபில்டர் பண்ணா போதும், ஒண்ணும் நம்ம வந்துட்டு வேற எதுவும் பண்ண வேணாம். வேற ஒண்ணும் கிடையாது, பார்லி வாட்டர் அப்படியே எடுத்துக்க வேண்டியது. அப்படியே பார்லி வாட்டர்ல வந்து எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். இதெல்லாம் வந்து பிளெயினா இருக்கும், அதுக்கு வந்து எந்த விதமான வாசனையுமே இருக்காது. ஓகே ரைட், அதாவது பாத்தீங்கன்னாக்க நிறைய கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து இந்த மாதிரி ஸ்லிம்மிங் அண்ட் ட்ரிம்மிங். இவங்க சொல்றது என்னன்னாக்க மெயினா வந்து நீங்க ஸ்லிம் ஆகுங்க, ஆனா உங்களுடைய அழகு எந்த விதத்திலயும் பாதிக்கப்படாம ஆகுங்க அப்படிங்கிறதுக்காங்க அருமையான டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. முக்கியமா அவங்க என்ன சொன்னாலும் நீங்க ஸ்லிம்மிங் ட்ரீட்மெண்ட் போனா கூட இதெல்லாம் எடுத்துக்கோங்க, சோ தட் உங்களுடைய சாம் போகாது அப்படின்னு சொல்றாங்க. சோ இது எல்லாமே நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்றதோட மட்டும் இல்லாம எங்களுக்கு எழுதுங்க, போன் பண்ணுங்க, மெயில் பண்ணுங்க. சோ உங்களோட ஃபீட்பேக்காக காத்திருக்கோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.